நேயர்களுக்கு வணக்கம். நீசம் பெற்ற கிரகம் நீச பங்கம் பெறுவதற்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது? நீசம் பங்கம் பெற்ற கிரகம் நீச பங்க ராஜயோகம் தரும். எனவே அது பங்கம் பெற வேண்டுமானால் எந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த கிரகம் இருக்க வேண்டும் என்ற அந்த நீசபங்க விதிமுறைகளை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். இந்த கருத்தை வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும் என்று அதிகமான நேயர்கள் என்னை கேட்டுக்கொள்வதால் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயன்படும் என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த நீச பங்க விதிமுறைகளை தவறாமல் கேட்டு பயனடைய வேண்டும் என்று நேயர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீசம் பெற்ற கிரகம் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசி கிரகம் இந்த நீசம் பெற்ற கிரகத்தை பார்த்தால் நீசபங்கம் பெற்றுவிடும். அடுத்து நீச பங்கம் ஆகும் கிரகம் இருக்கக்கூடிய வீட்டு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று அமைந்திருந்தால் நீசபங்கம் அடைந்துவிடும். அடுத்து ஒரு நீச கிரகம் அந்த வீட்டு அதிபதியோடு இணைந்திருந்தாலும் பார்வையை பெற்றாலும் நீசபங்கம் அடைந்துவிடும். அடுத்து ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தோடு நீச கிரகம் இணைந்தாலும் பார்வையை பெற்றாலும் அந்த நீச கிரகம் நீச பங்கத்தை அடைந்துவிடும். அடுத்து நீச பங்கம் பெற்ற கிரகம் நவாம்ச ராசியிலே உச்சம் பெற்றிருந்தால் அது நீசபங்கம் அடைந்துவிடும். அடுத்து நீசபங்கம் பெற்ற கிரகம் நீச வர்க்கோத்தமம் பெற்றால் நீசபங்கம் அடைந்துவிடும். இதற்கு உங்களுக்கு விளக்கம் தேவைப்படும். நீச வர்க்கோத்தமம் என்றால் என்ன என்பதற்கு, வர்க்கோத்தமம் என்ற ஒரு சொல் ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை தற்போது உங்களுக்கு தெளிவாக கூறுகிறேன். ஒரு கிரகம் ராசியில் ராசி சக்கரத்தில் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறதோ அதே ராசியிலேயே நவாம்சத்திலையும் இடம்பெற்றிருந்தால் அமர்ந்திருந்தால் அது வர்க்கோத்தமம். நீசமே அடையாத ஒரு கிரகம் கூட இவ்வாறு ராசியிலும் நவாம்சத்திலும் ஒரே ராசியில் இருந்தால் அது வர்க்கோத்தமம். வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் வலிமையான ஒரு உச்ச கிரகத்திற்கு சமமான பலனை ஜாதகர்களுக்கு வழங்கும். அதை போன்றுதான் நீசம் பெற்ற கிரகமும் அதே போன்று அதே ராசியிலே நவாம்சத்திலும் நீசம் பெற்றிருந்தால் அது நீச வர்க்கோத்தமம். அவ்வாறான நீச வர்க்கோத்தமம் பெற்றால் அது நீசபங்கம் ஆகிவிடும். நீச பங்க வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் அதி தீவிரமாக அதிக நன்மையாக வலிமையாக அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கும். அதைத்தான் நீச வர்க்கோத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்திலே சந்திரனுக்கு கேந்திரத்திலே நீச கிரகம் அமைந்திருந்தால் அது நீசபங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனே விருச்சிக ராசியில் நீசம் பெற்றிருந்தால் அவர் எவ்வாறு நீசபங்கத்தை அடைவார் என்பதற்கு ஒரு விதிமுறை இருக்கிறது. சந்திரன் நீசபங்கம் பெற வேண்டுமானால் நீசம் பெற்ற சந்திரனை சுக்கிரனோ குருவோ பார்க்க வேண்டும்.
சுக்கிரனோ குருவோ நீசம் பெற்ற சந்திரனை பார்த்தால் சந்திரன் நீசபங்க ராஜயோக அமைப்பிற்கு வருவார். நீசபங்கம் பெற்று அதை போன்றுதான் நீச அடைந்த சந்திரன் சுக்கிரனோடையோ குருவுடனோ இணைந்திருந்தாலும் நீசபங்கம் ஆகிவிடுவார். ஆக நீசபங்கம் இதர கிரகங்கள் பெற வேண்டுமானால் சந்திரனுக்கு 4, 7, 10 ஆகிய கேந்திர ஸ்தானங்களிலே அமைந்திருந்தால் அது நீசபங்கம் அடைந்துவிடும். அதை போன்று லக்கினத்திற்கு 4, 7, 10 அந்த நீச கிரகம் அமைந்திருந்தாலும் நீசபங்க ராஜயோகம் கிடைக்கும். எனவே இவ்வாறான பல விதிமுறைகள் நீசபங்கத்திற்கு ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீசம் பெற்ற கிரகம் பொதுவாக நல்ல பலனையும் தர முடியாது, அசுப பலனையும் தர முடியாது, இயங்க முடியாத ஒரு நிலையை பெற்றிருக்கிறது என்பதுதான் நீசம் என்ற சொல்லுக்கு உரிய பொருளாகும். அது இயங்க முடியாத நிலையில் இருக்கிறது. அதை இயங்கும் நிலையை பெற்றுவிட்டால் விபரீதமான பலனை தரும். அதிகமான நீச பங்க ராஜயோகம் சாதாரண ராஜயோகத்தை விட கூடுதல் பலனை தரக்கூடிய நீச பங்க ராஜயோகம் என்ற ஒரு யோகத்தை பெற்று விபரீதமான நற்பலன்களை ஜாதகர்களுக்கு வழங்கி ஜாதகர்களை மேநிலைப்படுத்தும். இந்த அமைப்பை நீங்கள் கண்டிப்பாக நவாம்சத்திலையும் பார்க்க வேண்டும். நீசம் பெற்ற கிரகம் நவாம்சத்திலே பெற்றிருக்கக்கூடிய நிலை என்ன, அதுவும் அதே ராசியிலே நீசமாயிருக்கிறதா அல்லது உச்சம் பெற்றிருக்கிறதா, இந்த இரண்டையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நீசம் பெற்ற கிரகம் நவாம்சத்திலே உச்சமானால் நீசபங்கம் ஆகிவிடும். அதேபோல் அதே ராசியிலேயே நவாம்சத்திலேயும் இருந்து அங்கேயும் நீசமானால் கண்டிப்பாக எந்த விதிமுறையும் தேவையில்லை. அந்த கிரகம் இந்த அமைப்பில் இருந்தால் அதுதான் விதி, அது நீசபங்கம் ஆகிவிடும். எனவே இதைத்தான் நீச வர்க்கோத்தமம் என்று சொல்லப்படுகிறது. வர்க்கோத்தமம் என்ற சொல்லையும் இங்கே நான் விளக்கியிருக்கிறேன். சாதாரணமாக வர்க்கோத்தமம் என்பது ராசியிலும் நவாம்ச சக்கரத்திலையும் ஒரே ராசியில் ஒரு கிரகம் அமைந்திருப்பது, அது ஒரு உச்சபலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை நேயர்கள் இதிலே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இடையிலே சொல்லியிருக்கிறேன். பொதுவாக நீசபங்க விதிமுறைகள் இவ்வாறான விதிமுறைகளை நான் தற்போது விளக்கியிருக்கிறேன். இந்த விதிமுறைகளில் ஏதாவது ஒன்று நீச கிரகத்திற்கு ஏற்படுமானால் அந்த கிரகம் நீசபங்கம் பெற்று அது ஜாதகர்களுக்கு நல்ல பலன்களை நீசபங்க ராஜயோகம் என்ற பெயருடைய சுப யோகத்தை வழங்கி ஜாதகருக்கு அது பெற்றிருக்க ஆதிபத்தியத்திற்கு தக்கவாறான சுப பலன்களை வழங்கி நல்ல பலனை உயர்ந்த நிலையை ஜாதகர் அடைவதற்கு உதவும். இதுதான் நீச கிரகம் நீச பங்கம் பெறுவதற்கான எளிய விதிமுறைகள். இந்த விதிமுறைகளை நேயர்கள் ஒரு நோட்டில் எழுதி வைத்து அதை தவறாமல் நீங்கள் கடைபிடித்தால், அதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டால் எளிதாக எந்த நீசக்கிரகம் ஜாதகத்திலே நீசம் பெற்றிருந்தாலும் இந்த விதிகளுக்கு உட்பட்டு அது நீசமடைந்திருக்கிறதா, யாருடைய உதவியுமின்றி நீங்களே அறிந்து அந்த கிரகம் நீசபங்கம் பெற்றிருந்தால்
அது ராஜயோகம் தரும் நீசபங்க ராஜயோகம் தரும் அமைப்பிலே இருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அது உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் உதவியாக இருக்கும் என்பதை கருதி இந்த வீடியோவை வெளியிடுகிறேன். எனது வீடியோவை காணும் அன்பிற்குரிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும், எனது முந்தைய பல வீடியோக்களிலே ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற நுட்பங்களையும் எளிய விதிமுறைகளையும் யோக அமைப்புகள் எவ்வாறு ஏற்படுகிறது என்ற விவரங்களையும் தொகுத்து அளித்திருக்கிறேன். அவையெல்லாம் பார்த்து நீங்கள் ஜோதிட நுட்பத்தையும் விதிமுறைகளையும் யோக அமைப்புகளையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.